Okay. Hi guys, in the webinar வந்து எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அப்புறமா வந்துட்டு இந்த வெபினார் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் ஏன்னா டிராஃப்டிங் அப்படின்றது அட்வகேட் எல்லா லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ அதை நமக்கு சொல்லி தரத்துக்காக முத்துக்குமார் சார் நம்ம கிட்ட வந்திருக்காரு ஆக்சுவலா இவர் 2002 to 2007 அவரோட எஜுகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 13 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு சிவில் கிரிமினல் ரிட் இது எல்லாத்துலயுமே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு So I welcome you, sir. And next I welcome our Kotla State Pramukh Gangadharan and Kotla State Convener Ajit and Kumarajji Organizing Secretary of Kotla, Anandji Zonal Organizing Secretary of Kotla. Thanks for organizing this webinar, sir. And apro innoru mukhyamana instruction, guys. Dayavu senji nadula yaro unmute panikadinga and ungalku edhaachu doubts irundha neenga chat box la கமெண்ட் பண்ணுங்க நாங்க லாஸ்டா அந்த டவுட் கேட்போம் இல்ல நீங்களே கேட்கணும்னாலும் வெயிட் பண்ணுங்க லாஸ்டா நமக்கு இன்டராக்டிவ் செக்ஷன் இருக்கும் சோ ப்ளீஸ் யாரும் நடுவுல எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காதீங்க தேங்க்யூ சார் கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுனீங்கன்னா பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க சார் தேங்க்யூ சார் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ணா சார் மியூட் பண்ணிடுங்க சரி அன்மியூட் பண்ணுங்கண்ணா ஹலோ அனிஷன் சார் அன்மியூட் பண்ணுங்க சார் ஓகே சார் இப்போ பேசுங்க சார் ஹலோ கேக்குதா ஆ பேசுங்க ஆ கேக்குது சார் ஆ தேங்க்ஸ் டு ஜீவிதா ஃபார் மை இன்ட்ரோடக்ஷன் ஆக்சுவலி ஐ அம் கோயிங் டு டாக் அபௌட் வெரி இன்ட்ரஸ்டிங் டாபிக் ஹவ் டு டிராப் டவுன் அஃபிடவிட் It is very essential for advocacy. Without knowing about the drafting, very difficult to handle the case and also argue the case. Very, very essential drafting capacity. For example, for a, affidavit na enna? What is the meaning of affidavit? Adha nam paakapo. Affidavit na enna? It is called as sworn affidavit. Appdi solluvom. It is called as sworn statement kuda solluvom sworn statement sworn statement appadina enna appadina tamil la enna panna urudhimoli patram adu urudhimoli vaakumulam kuda solalam urudhimoli alikku for example eduthukittingana I ma muttarasu son of aged above residing at so and so address go to hereby solemnly affirm and sincere status இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் அதாவது உறுதிமொழி வாக்குமூலம் சொல்லுவாங்க உறுதிமொழி பத்திரம் கூட சொல்லலாம் அது அஃபிடவிட்டை பொறுத்தளவு ரெண்டாவது வந்து இதை பொறுத்தளவு வந்து இந்த அஃபிடவிட்டுங்கிற வந்து வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் ஆக்சுவலி இட் கம்ஸ் டெரைவ்ட் ஃப்ரம் ஒன்லி லேட்டின் லேங்குவேஜ் லேட்டின்லேருந்து இந்த வார்த்தை வந்து வந்துச்சு அஃபிடவிட் மீனிங் அது என்னன்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பிளிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட்ஜ்னா நம்ம பிளட்ஜ்னா என்னன்னா உறுதிமொழி உறுதிமொழி அளிக்கிறது பிளட்ஜ் உறுதிமொழியை நம்ம வந்து அளிக்கிறது அது இந்த அஃபிடவிட் மூலம் வந்து நான் உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பட் இப்போ நம்ம லீகல் ஃபோரத்தை பொறுத்தளவு இந்த அஃபிடவிட் வந்து என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அது என்ன சொல்ல வராங்கன்னா லீகலை பொறுத்து ஏ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வாலண்டரிலி Made expressly under oath or affirmation before the magistrate or authorized officer அப்படினு சொல்வாங்க அதாவது அஃபிடேவிட்ங்கிறது எப்படி இருக்கணும்னா அது வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்டா இருக்கணும் அது வந்து உண்மை சார்ந்ததா இருக்கணும் அது மட்டும் இல்லாத வந்து அதை கொடுக்கக்கூடிய பெர்சன் வந்து அது ஒரு வாலண்டரி அதாவது தானாக முன்வந்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் அதை வந்து சத்திய பிரமாணம் செய்யக்கூடிய விஷயமாவும் இருக்கணும் அதை வந்து அது யாருக்கு முன்னாடி கொடுக்குறதா கோர்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கலாம் சம்டைம்ஸ் அதே மாதிரி வந்து நம்ம வந்து கன்சர்ன் அத்தாரிட்டி காம்படன் அத்தாரிட்டி கூட அது அந்த வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த அதை கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அவர் அந்த அஃபிடவிட் வந்து நம்பகத்தன்மையான விஷயங்கள்ல மட்டும்தான் அதில் வந்து சொல்லணும் அது வந்து அவருடைய விருப்பத்துக்கு உட்பட்ட மட்டும் விஷயம்தான் சொல்லணும் பொய்யான விஷயங்களை சொல்லவே சொல்லக்கூடாது தவறான விஷயங்களை வந்து எப்பவுமே வந்து அஃபிடவிட்ல எழுதவும் கூடாது அண்ட் ஆல்சோ இட் இஸ் Punishable. If you are filing the false affidavit, it is amounts to perjury. Later we will discuss. But now,
இப்போ நம்ம நீங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டூடண்டா இருக்கீங்க, படிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்போ வந்து யூ நோ ஃபர்ஸ்ட் பி சொல்லும்போது வாட் இஸ் சிபிசி அண்ட் ஆல்சோ சிபிசி வாட் இஸ் டிஃபைன் டெஃபினேஷன் கிவன் இஸ் அஃபோர்டபிள் யூ சி ஆர்டர் 19 ரூல் 1 and 1, 2 and 3 அதுல தான் வந்து வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி அஃபோர்டபிள் அஃபோர்டபிள்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிசி டிஸ்கஸ் பண்ணு சிபிசியை பொறுத்தவரை. ஸோ சிபிசிங்கிறது வந்து காமன் ஆல் ஆர் அவர் இந்தியன் அப்ளை டு தி இந்தியன் அதில் வந்து எப்படி சொல்கிறாங்களோ அதை அதுபடி தான் நம்ம வந்து அஃபிடவிட்டை வந்து ட்ராப் பண்ணணும் ஃபார் ஃபைலிங் ஆஃப் தி சிவில் கேஸ். ஸோ ஃபார் அஸ் சிவில் கேஸ் கன்சர்ன் இது வந்து சிபிசி வந்து அஃபிடவிட் வந்து எப்படி போடணும் நம்ம பிளெயின் அண்ட் பிளெயின் போடுறோம் ரிட்டர் ஸ்டேட்மெண்ட் போடுறோம் சப்போஸ் டு கிவ் யாராவது இன்ட்ரிங் ஆர்டர் இன்ஜென்ஷன் எல்லாம் கேட்கும்போது வந்து அஃபிடவிட் யூ ஹவ் டு ஃபைல் அஃபிடவிட் அது வந்து எந்த டைப்பில் இருக்கணும் எப்படி போடணும் அது என்ன சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிசி டிஸ்கஸ் பண்ணது ஆர்டர் 19 ரூல் 1, 2 and 3 அதுல என்ன சொல்லுதுன்னா அஃபிடவிட் டு பீ இன் தி ட்ரூத் அண்ட் நாலேஜ் ஆஃப் தி பர்சன் அதாவது அஃபிடவிட்ங்கிறது உண்மையான சங்கதியை மட்டும் சொல்லப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்லாது வந்து அவர் நாலேஜ் அதாவது வந்து அந்த அஃபிடவிட்டை ஃபைல் பண்றாங்களோ அந்த பெர்சனுக்கு வந்து அனைத்தும் தெரிஞ்சிருக்கணும் உண்மை சமாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டுமல்ல தேவையில்லாத விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது பொய்யான சமாச்சாரங்களை வந்து அஃபிடவிட்ல சொல்லவே கூடாது அது மட்டும் இல்லாத வந்து என்னன்னா அந்த அஃபிடவிட்ல வந்து ஹேஸ் டு சைன் பர்டிகுலர் பர்சன் ஹேஸ் டு பி சைன் அதை வந்து நோட்டரியோ அல்லது வந்து கமிஷனர் போத்தோ அல்லது காம்பிடன்ட் பர்சன் இவன் அட்வொகேட்டாலும் அதை வந்து இவ்வளோ அட்டஸ் பண்ணும் இவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கு அது மட்டுமல்லாது வந்து அந்த அஃபிடவிட் வந்து எப்படி வந்து அதாவது அந்த எசென்சியல் அதாவது அஃபிடவிட் ட்ராப் பண்ணும்போது எசென்சியல் ஆஃப் ஆட்ரிபியூட் ஆஃப் ஆன் அஃபிடவிட் என்னென்ன எசென்சியல் வந்து அந்த அஃபிடவிட்ல இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அஃபிடவிட் ட்ராப் பண்ணும்போது அதில் வந்து எப்படி இருக்குன்னா மேட் பை பர்சன் என்ன சார் டிக்ளரேஷனா என்ன சார் எங்களுக்கு டிக்ளரேஷனை பத்தி எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும் டிக்ளரேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேஸ் ஃபெயில் பண்ண முடியும் ஃபெயில் பண்றதுக்கு முன்னாடி யார் அந்த கேஸை ஃபெயில் பண்ண போறா ஏ பர்சன் அப்போ வந்து ஏ பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நான் சொன்னேன் இப்போ வந்து ஐ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கங்காதரன் சன் ஆஃப் சோ சோ ஏஜ் டெப்பர் சோ சோ ரிசைடிங் ஆட் சோ சோ அட்ரஸ் எல்லாம் நம்ம அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுவோம் தாக்கல் செய்ய போறேன் சத்திய பிரமாணம் செய்யணும் இது இப்படி தாங்க அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் செய்யணும் இதை டிக்ளரேஷன் கொடுக்கணும் Point number 2 actually it must be a related to the facts only facts facts are enna sir nammalku enna sir ning facts puriyala engalukku onnu puriyala sir adhu ungalukku thonala facts na enna na ipo vandu oruthar vandu ungala vandu valapin varraru varumbodhu first we have to ascertain the real facts real adhavad enna nadanduchu ungalukku enna problem ungalukku enna prachana adha vandu avurte irundhu vandu receive pannanum modalla ரொம்ப பொலைட்டா கிளைண்ட் கிட்ட வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கிளைண்ட் சொல்ல வர விஷயத்த வந்து பொறுமையா ரிசீவ் பண்ணணும் நம்ம வந்து கிளைண்ட் பேசும்போது குறுக்கு குறுக்கு பேசக்கூடாது ரெண்டாவது வந்து சில பேர் படிச்சவங்க எஜுகேட்டட் பீப்புளா இருப்பாங்க அன்எஜுகேட்டட் பீப்புளா இருப்பாங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் எல்லாத்தையுமே சரிங்களா நம்ம பொறுமையா இருந்து கேட்டா மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து நம்ம இந்த வழக்குக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து கேட்க முடியும் இல்லைன்னா ஷார்ட் கட் பண்ணி பேசணும்னா நம்ம வந்து கரெக்டா வந்து இப்படிலாம் பார்த்து வெறி கொடுக்கணும் அஃபிடவிட்டை ஒழுங்காக ட்ராப் பண்ண முடியாது ஃபேக்ஸையும் நம்ம வந்து ஒழுங்காக நேரிட் பண்ண முடியாது ஸோ கிளைண்ட் இந்த ஃபேக்ஸை பொறுத்தளவு கிளைண்ட் இஸ் மாஸ்டர் அவர்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அசர்டைன் பண்ணுங்க ஃபுல்லாக என்னென்ன விஷயம் சமாச்சாரத்தெல்லாம் கேட்டுட்டு அண்ட் யூ ஷுட் அவாய்ட் தி அன்னெசரி திங்ஸ் டு நேரிட் தி ஃபேக்ஸ் தேவையான விஷயம் சாராம்சம் மட்டும் யூ ஜஸ்ட் அவாய்ட் டு தி இமேஜினரி ஸ்டோரி இமேஜினரி ஸ்டோரி வந்து இது எழுதவே கூடாது ஏன்னா வி ஆர் ஆக்டிங் ஏன்னா பாட்டி வந்து சில விஷயங்களை வந்து சொல்ல தெரியாம கூட சொல்லலாம் அதை வந்து வி ஹவ் டு ஸ்ட்ரீம் லைன் அதை நம்ம எப்படி சொல்லணும் லீகலா வி ஆர் லாயர் வி ஷுட் நோ ஹவ் டு ஹவ் டு ட்ராப் டு அஃபிடவிட் இட் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் அட்வொகேசி ஓகே ஸோ தெர்ஃபார் ஃபேக்ட்ஸ் எல்லாம் அசர்டைன் பண்ணிட்டு உண்மையான ட்ரூத்தை மட்டும் சொல்லணும் ட்ரூத் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே
அதை நீங்கள் ட்ரூத் இப்போ சொல்கிறோம், இப்போ இப்போ சொன்னால இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிக்ளரேஷன் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட்ல வந்து ஐ எம் தி பெட்டிஷனர் ஹியரிங் அண்ட் அஸ் சச் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது அடுத்தது வந்து பேராகிராஃப் வைஸாக எடுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஃப் ஃபேக்ட்ஸ் நம்பர் போடணும், ஒவ்வொரு நம்பர் மென்ஷன் நம்பர் கொடுக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்பர் கொடுத்து ஃபேக்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பாயிண்டாக எழுதணும் கரெக்டாக. ஐ ரெஸ்பெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஃபிடவிட், இப்போ ரிட் பெடிஷன் போடுறது எனி ஃபேக்ட்ஸ் போடும்பொழுது ஐ ரெஸ்பெக்ட் டு சப்மிட் தட் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது மாதிரி பேரா வைஸாக கரெக்டாக எல்லாமே ஆரம்பிக்கும். சரி ரைட், இது அடுத்த சார் ஒரே நிமிஷம் சார், சார் நீங்க பேசுறது பிரேக் ஆகி கேக்குது சார், நடுவுல நிறைய விஷயங்கள் சரியா ரீச் ஆக மாட்டேங்குது சார். இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது சார். இப்போ கேக்குதா? ஓகே, இப்போ நான் சொன்ன செகண்ட் பாயிண்ட் ஃபேக்ஸ் பத்தி சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதா கேட்டுச்சா? கேட்டது சார். இப்போ வந்து நம்ம தேர்ட் பாயிண்ட் சொல்றோம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா அஃபிடேவிட் போடுறாங்கல்ல அதை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் போடணும், தேர்ட் பர்சன்ல போடக்கூடாது. ஏன்னா அஃபிடேவிட் வந்து யார் போடுறாங்களோ அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் போடணும், தேர்ட் பர்சனாக போடக்கூடாது. இன்னைக்கு அஃபிடேவிட் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். அஃபிடேவிட்ல வந்து தேர்ட் பார்ட்டி அஃபிடேவிட் போடக்கூடாது, யார் போடுறாங்களோ அவங்க பேர்ல ஃபர்ஸ்ட் பர்சன். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன் என்ன தெரியும்? ஐ எம் ஃபர்ஸ்ட் பர்சன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் தான் சிசி இதெல்லாம் தேர்ட் பர்சன் ஐ யூ நோ தட், அது அது தேவையில்லாமல் அவசியம் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் பர்சனை மட்டும்தான் அதை போடும். அது மட்டும் இல்லை, அது சொல்லப்பட விஷயங்கள் வந்து ஃபேக்ட்ஸ் வந்து ரைட்டிங்ல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம வந்து ரைட்டிங்ல தான் அது கொடுக்க முடியும், தட் இஸ் ஏ ஸ்வான் ஸ்டேட்மெண்ட். ரைட்டிங்ல மட்டும்தான் சொல்ல முடியும், அதை ரைட்டிங் உள்ளதா இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே ரைட் பண்ணியாச்சு, எல்லாம் எழுதியாச்சு, முடிஞ்சு போச்சு, அப்படியே விட்டு ரெடி ஆயிடுச்சு. சில இதுல என்ன சொல்றாங்க, சிபிசி எடுத்துக்கிட்டீங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிபிசியில் நீங்கள் அஃபிடேவிட் போடுறீங்க, இப்போ ஹைகோர்ட்டில் 226 அஃபிடேவிட் போடுறீங்க, அதில் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் போடும்போது அதில் வந்து ப்ரேயர் சொல்லணும் அவசியமே கிடையாது. ப்ரேயர் வந்து அதில் வந்து அஃபிடேவிட்டில் சொல்லணும் அவசியமே கிடையாது, நீங்கள் ஃபேக்ஸை மட்டும் நேரேட் பண்ணால் போதும், ரொம்ப கிளியர். அது ஃபேக்ஸை மட்டும் சொன்னாவே போதும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஹவ் டு அட்டாச் வித் தி பெட்டிஷன், செப்பரேட் பெட்டிஷன் இஸ் தேர். ஓ, ஒன்று இப்போ நீங்கள் ரிட் பெட்டிஷனில் வந்து அஃபிடேவிட் போட்டீங்கன்னா அண்ட் இப்போ அஃபிடேவிட் போடுறீங்க, அஃபிடேவிட் போட்டோம்னா ஆர்டிகல் 226 வந்து ரிட் பெட்டிஷன் தனியாக போட்டுருவீங்க, அது பெட்டிஷன் இஸ் சஃபிஷியன்ட். நீங்கள் வந்து அஃபிடேவிட்டில் வந்து ப்ரேயரை சொல்லணும் தேவையே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு டவுட் வரும், சில பேர் பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் போடும்போது இந்த சட்டத்தோட ப்ரொவேஷன் ஆஃப்லாம் சொல்லுவாங்க, சோ அண்ட் சோ சிபிசி 5-6 சேல்ஸ் சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் ரெக்கவர்ட் மென்ஷனிங் அஃபிடேவிட். அஃபிடேவிட்டை பொறுத்தளவு எந்த செக்ஷனையோ ப்ரொவேஷன் சொல்லணும் அவசியமே கிடையாது, தட் இஸ் நாட் ப்ராக்டிஸ். அது பண்ண ஒரு தப்பான விஷயம், செய்யவே கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஃபேக்ஸ் மட்டும் தான் சொல்லணும் பொறுத்தளவு, ஃபேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் தேவையில்லாத செக்ஷன் சட்டம் சொல்லுது, சட்டம் வந்து கோட் வீல் லுக்கிட் அண்ட் யூ டைம் ஆஃப் ஆல் வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஆல் தோஸ் திங்ஸ். இட் இஸ் நாட் லைக் யூ ஹேவ் டு ஸ்டேட்டட் இன் ப்ரொவேஷன் ஆஃப் லா. நாட் ஓன்லி தட், சம்படி இஸ் கோயிங் டு ஸ்டேட்டட் இஸ் ரிலே அப் அண்ட் தி ஓன் ஸ்கோரில் எப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து இந்த வழக்குக்கு வந்து வழக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கு, ஐடென்டிட்டி இஸ் வாஸ் டிசைட் பை தி ஆனரபிள் ரெக்கார்ட் தட் ஆஸ்பெக்ட் டு மை கேஸ் செட்டில் தி ப்ரொவேஷன் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது, தேவையில்லாத சமாச்சாரங்களாக அப்படின்ல வந்து இட் இஸ் கன்ஃபியூஸ் ஆஃப் தி கேஸ் அது. இப்போ ஆனால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க, அது வந்து இட்ஸ் நாட் குட் ப்ராக்டிஸ் இன் அட்வகேஸ், இட் ஜஸ்ட் அவாய்ட் இட். ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, நீ வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கிறோம், ஃபேக்ஸ் மட்டும்தான் நேரேட் பண்ணணும். நீங்கள் வந்து சட்டத்தை ப்ரொவேஷன் லாபோ அல்லது வந்து ப்ரேயோ அதாவது ஏற்கனவே வந்து கூட்டு முன்னுதாரண தீர்ப்புகளோ சொல்லணும் அவசியமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது மட்டும் இல்லை, அந்த அஃபிடேவிட்ல வந்து அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் தி அஃபிடேவிட்னு சொல்லுவாங்க. கண்டென்ட்ஸ் ஆஃப் தி அஃபிடேவிட் என்ன சார், இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் அஃபிடேவிட் என்னன்னா அதில் வந்து கண்டென்ட் ஆஃப் சச் ஃபேக்ட் டிபெண்டன்ட் இஸ் ஏபிள் டு ப்ரூவ் பெர்சன் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பெர்சனுக்கு வந்து அவர் நாலேஜுக்கு உட்பட்ட விஷயத்தை மட்டும்தான் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் சொல்லணும், அதை தவிர வேற எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த சொல்ற விஷயம் வந்து சட்டத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சும்மா அஃபிடேவிட்னு போட முடியாது கோர்ட்ல, அஃபிடேவிட் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட்ல போடணும். பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ சிவில் சைடு எடுத்துக்கோங்க, ரிட் சைடு எடுத்துக்கோங்க, கிரிமினல் சைடு எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் சைடு எடுத்துக்கோங்க, எல்லா சைடுமே தட் இஸ் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட் இஸ் அவைலபிள். ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் ஆர் ஆல் தி ஃபார்மேட் அவைலபிள்
in so so already explained said bimo site in available please know adu neenga epa therinjikira podina sometimes vandu net la kuda irukku neenga paathukalam format adukku vandu the book podranga appo book kit office la vandu nama poruppa seyandu or 5 years sincere vela seyanum sincere court proceeding kattukkaranu court ku vandu daily poganum court argument nadakkum bodhu watch pannanum அப்புறம் வந்து என்ன நடத்துறாங்க கேஸ் அதே மாதிரி வந்து நம்ம அட்வகேட் ஆபீஸ்ல எப்படி கேஸ் ட்ராப் பண்ணிருக்காங்க எல்லா விஷயங்களையும் ரொம்ப என்ன தெரிஞ்சிக்கணும் சரி ரைட் இப்போ நம்ம ஃபார்மட் கேஸோட ஃபார்மட் என்ன சார் அது எப்படி சார் இருக்கணும் அப்படினு நம்ம இப்போ பாப்போம் இப்போ ஃபார்மட் என்ன முதல்ல வந்து பார்ட்டிட்ட வந்து ஃபேக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு என்ன ஃபேக்ஸ் சொல்லிருக்காங்க இது என்ன மாதிரியான வழக்குன்னு தெரிஞ்சிக்கிறீங்க அப்ப வந்து தெரிஞ்ச பிறகு வந்து இந்த இந்த வழக்கு வந்து என்ன போர்ட்டல் தாக்கல் செய்யணும் என்ன சூட் ஃபார் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் அப்போ வந்து கேக்கும்போது டெம்பரரி இன்ஜெக்ஷன் கூட கேட்கலாம் போயிட்டு ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஆரம்ப டெம்பரரி இன்ஜெக்ஷன் எண்ட் ஆஃப் தி மோஷன் ஒன்லி யூ ஆர் கெட்டிங் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் அவர் கேட்க போடுவோம் அப்படி இருக்கும்போது வந்து முதல்ல வந்து இந்த ஆனரபிள் சிட்டி சிவில் கோர்ட் சென்னை முதல்ல வந்து டைட்டில் இருக்கும் எந்த கோர்ட்டு எந்த இடம் பிளேஸ் கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சிவில் கோர்ட் தான் ஃபைல் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரிஜினல் சூடு சொல்லுவோம் ஓஎஸ் நம்பர் டேஸ் ஆஃப் 2020 சொல்லுவோம் தென் வந்து எந்த பார்ட்டிக்கா நீங்க வழக்கு தாக்கல் செய்றீங்களோ அந்த பார்ட்டியோட நேமும் ஃபுல் அட்ரஸ் போடணும் இஸ்ஏ கால்ட் பிளைன் டிஃப் அதுக்கப்புறம் வந்து யார் டிஸ்டர்ப் பண்றாங்களோ ஹூ ஆர் ஆல் தி நெசசரி பார்ட்டி விசஸ் போட்டுட்டு அவங்களை வந்து டிபெண்டா சேகரணும் தே ஆர் கால்ட் அஸ் ஏ டிபெண்டர் இப்போ காஸ்ட் ஐடி ரெடி ஆயிடுச்சு இட் இஸ் கால்ட் அஸ் ஏ காஸ்ட் ஐடி சரிங்களா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ ஆஸ் யூஸ்வல் நீங்க வந்து சூட்டு போற பத்தி என்னென்ன அப்புறம் வந்து நீங்க ஃபேக்ஸ் சொல்ல வேண்டியது என்ன ப்ரொவிஷன் ஆஃபர் சொல்ல வேண்டியது அப்படி வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா போய்க்க வேண்டியது ஸோ வந்து ஃபார்மட் இஸ் வெரி வெரி மேண்டட் ஃபார்மெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் சொல்லுவாங்க நேம் ஆஃப் தி கோர்ட் அண்ட் பிளேஸ் அப்புறம் வந்து கிரிட்டரி ஆஃப் தி பெட்டிஷன் அந்த நம்பர் என்ன இந்த ஓஎஸ் நம்பர் சொல்லலாம் அது மாதிரி பார்ட்டி நேம் அட்ரஸ் ஆப்போசிட் பார்ட்டி நேம் அண்ட் அட்ரஸ் இட் இஸ் அ கால்ட் அஸ் காஸ்ட் ஐடி நெக்ஸ்ட் இட் வில் கோ டு தி டைப் ஆஃப் அஃபிடேவிட் எத்தனை கைண்ட் ஆஃப் அஃபிடேவிட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அஃபிடேவிட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு சக்கமா இருக்கு அதுல வந்து நம்பர் ஆஃப் அஃபிடேவிட் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் ஆஃப் ஏர்ஷிப் சொல்லுவாங்க என்ன சார் வாட் இஸ் இஸ் சார் ஹேர்ஷிப் எங்களுக்கு வந்து புரியலையே சார் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அஃபிடேவிட் ஆஃப் ஏர்ஷிப் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் வந்து இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்பா இறந்து போயிட்டார் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் டைட் லிவிங் பிஹைண்ட் ஒய்ஃப் அண்ட் டாட்டர் அண்ட் சன்ஸ் சோன்ஸ் அவங்க இத்தனை பேர் இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தி தாசில்தார் இஸ் காம்பன் அத்தாரிட்டி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப்டர் தி டிமைஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் தே ஆர் எண்டட் ஃபார் லியர் சர்டிபிகேட் தென் வில் கோ டு அப்ளை டு தி லீகல் சர்டிபிகேட் அண்ட் ஆல்சோ கெட் இட் ஃப்ரம் தி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார் இஸ் காம்பன் அத்தாரிட்டி இஸ் ஒன் சம்திங் பர்టిక్యులர் டாக்குமெண்ட்ஸ் அப்போ வந்து தே ஆர் ஆஸ்க் நீங்க வந்து வந்து நீங்க வந்து அதுக்கு அஃபிடேவிட் போடுங்க அப்படிங்க பாப்பாங்க அங்க நீங்க வந்து ஒரு ஃபார்ம் அஃபிடேவிட் போட சொல்லுவாங்க டீச்சர்ல அப்போ அஃபிடேவிட் நம்ம போடணும்னா அதுக்கு தான் அஃபிடேவிட் ஆஃப் ஹேர்ஷிப் அப்போ என்ன சொல்லுவாங்க ஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா சோன்சோ சோன்சோ ஆகிய நான் இவர் இவருடைய வாரிசு நான் அப்படின்னு சொல்லுவோம் இவர் இவர் இவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லி வந்து இவர் இறந்த பிறகு வந்து நாங்க தான் ஹலோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அண்ணா உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப விட்டு விட்டு வருதுண்ணா ஒரு ஃப்ளோவாவே இல்லண்ணா ஹலோ இல்ல எனக்கு கிளியரா இருக்கு எனக்கு கிளியரா இருக்கு இப்போ கேக்குதா எங்களுக்கு இங்க லிசன் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தையில அப்படியே ஃபுல்லா லோ ஆயி அப்புறம் ஹை ஆகுது இப்போ கேக்குதா ஆ இதுதான் இது கேக்குது என்னன்னா நீங்க பேச அந்த ஃப்ளோலாம் கேக்குது என்னன்னா ஒரே வார்த்தை என்னன்னா அந்த வாய்ஸ் வந்து விட்டு 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 வருது கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பாருண்ணா நெட்வொர்க் பிரச்சனை கூட இருக்கலாம் இப்போ நல்லா கேக்குதா ஆ ஓகே ஓகே இப்போ டைப்ஸ் ஆஃப் அஃபிடேவிட் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சா கேட்டீச்சா உங்களுக்கு அதெல்லாம் அது என்ன மறுபடியும் சொல்லிடுங்க நான் கொஞ்சம் இப்போ ஃபார்மட் உங்களுக்கு புரிஞ்சா ஃபார்மட் ஆஃப் அஃபிடேவிட் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு
கங்காதரன் புரியுது நான் பேசுங்களா நீங்க பேசு ஆ பேசுங்க நான் பேசுங்க நான் புரியுது இல்ல ஃபார்மட் ஆஃப் ஆன் அஃபிடேவிட்ஸ் எப்படினா அது புரிஞ்சா உங்களுக்கு அந்த கிளாஸ் வரைக்கும் ஆ ஓகேனா ஓகேனா இல்ல ஃபார்மட்ட பத்தி புரிஞ்சா இல்ல இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஃபார்மட் இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஆ ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட் ஆஃப் ஆன் அஃபிடேவிட் சொல்லுவோம் அதாவது அஃபிடேவிட் போடும்போது வந்து எப்படி ஃபார்மட் இருக்கணும் அந்த ஃபார்மட்ல வந்து என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா பார்ட்டியோட பேரு அட்ரஸ் இருக்கு அதே மாதிரி வந்து கோர்ட் எந்த கோர்ட்ல தாக்கல் செய்யறோம் என்ன டைப் ஆஃப் கேஸ் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா தி ஆர்டர் சென்னை அப்படின்னு சொல்லுவோம் மறுபடியும் அதே மாதிரி தான் சார் ஆகுது நீங்க பேச ஒரு லைன்ல ஒரு 2-3 வேர்ட்ஸ் அப்படியே லைக் அப்படினா முழுங்கற மாதிரி சவுண்ட் கேக்குது சார் ஒழுங்காவே கிளியரா இல்ல இப்போ கேக்குதாமா ஆ கேக்குது சார் அதாவது இப்போ ஃபார்மட் ஆஃப் ஆன் அஃபிடேவிட் அத பத்தி பாக்கோம் இப்போ புரியதா கேக்குதா இப்ப ஆ புரியுது சார் ஹெட்செட் இருந்தா போட்டுக்கோங்க சார் பெட்டரா கேக்கும் சார் ஓ ஹெட்செட் போடுங்களா வாய்ஸ் சரியா வருது ஒன் செகண்ட் வெயிட் ஓகே நான் பரவாயில்ல பரவாயில்ல ஓகே சார் கேப் போட்டு சரி கேக்குது கங்காதரன் இப்ப கேக்குதா ஆ கேக்குதா ஹலோ ஆ பேசுங்க நான் பேசுங்க இப்ப கேப் இது விட்டு விட்டு இப்ப கேக்குதா இப்ப இல்ல இல்ல கரெக்டா கேக்குது நீங்க பேசுனதுனால தெரியும் பேசுங்கண்ணா என்ன ஃபார்மட்டா ஒவ்வொரு கொடுத்துருக்காங்க ஓகே இப்ப கரெக்டா கேக்குதா ஆ கோ கோ ஹெட் அண்ணா இப்ப கரெக்டா ஆ எஸ் எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க சிவில் கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ண போறீங்க இப்ப நான் வந்து ஆல்ரெடி வி ஹவ் டு அசர்டைன் தி ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் தி பார்ட்டி கிட்ட வந்து என்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே அசர்டைன் பண்ணிட்டோம் அசர்டைன் பண்ண உடனே நமக்கு தெரியும் எந்த கோர்ட்ல வி ஆர் கோயிங் டு ஃபைல் தி கேஸ் தெரிஞ்ச உடனே அப்ப என்ன பண்ணனும்னா முதல்ல வந்து பிளேஸ் ஆஃப் கோர்ட் எந்த இடத்துல இருக்கு என்ன கோர்ட் அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இப்ப சிவில் கேஸ்னா ஓஎஸ் நம்பர் அப்படின்னு போடுவோம் அதுக்கு வந்து பிளைண்டோட பேர் எழுதணும் நெட்வொர்க் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பசங்க எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிடலாமா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பேசுங்க சார் थैंक यू சார் sorry for the interruption சார் நீங்க இல்ல பரவாயில்ல நீங்க பேசுறது ரொம்ப எனக்கு அதிக சத்தமா கேக்குது ஓகே சார் நான் பாத்துக்கறேன் ஆ இப்போ வந்து ஃபார்மட் ஆஃப் an affidavit அத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபார்மட் எப்படி போடணும் அத பத்தி இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டோட பேரு அதே மாதிரி வந்து என்ன கேஸ் பண்றோம் கேஸோட நம்பர் அதாவது ஓஎஸ் நம்பர்னா ஓஎஸ் நம்பர் நம்பர் வந்து ஃபைல் பண்ண கோர்ட்ல கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பிளைண்டிஃப் அட்ரஸ் அது மாதிரி டிஃபண்டோட அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பரா நம்ம சொல்லணும் சொன்னோம்னா அப்புறம் ஆஸ் யூஸ்வல் என்ன ஆஸ் யூஸ்வல் ஃபேக்ஸ் நேரேட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதுதான் இதுக்கு வந்து இது வந்து மேண்டேட்டரி இது எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் அஃபிடேவிட் அப்படின்னு
என்ன மாடல்லாம் இருக்கு, என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் அஃபிடேவிட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் ஆஃப் ஹேர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர்ஷிப்னா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்து ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பா இறந்து போயிட்டாருன்னா, இப்போ வந்து அது லீகல் ஹேர், அந்த ஒய்ஃப் அந்த பசங்கள்லாம் வந்து லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கணும். அது அந்த ஹூஇஸ் காம்பிடன் அத்தாரிட்டி, சாசில்தாரிஸே காம்பிடன் அத்தாரிட்டி, இஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன கேட்பாங்க, நீங்க வந்து அப்டேவிட் போடுங்க, அப்டேவிட் போட்டாத நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும், அது ஜெனியூன் வெரிஃபை பண்ணிட்டு அப்படி சொல்லும்போது இட் இஸ் ஏ கால்ட் அஸ் அஃபிடேவிட் ஆஃப் ஹேர்ஷிப். அந்த அஃபிடேவிட் வந்து நம்ம வந்து போட்டு கொடுக்கணும். அஃபிடேவிட் நான் சோ இட் இஸ் எ கால்ட் அஸ் அஃபிடேவிட் ஆஃப் ஹேர்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் ஆஃப் டெத். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டெத் சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு வந்து அது ஒரு அஃபிடேவிட் போட சொல்லுவாங்க. அது வந்து யார் செத்து போனது சம்மந்தமாக வந்து அஃபிடேவிட் போட்டு கொடுக்கணும். வெரி சேம் ப்ரொசீஜர் மேலே சொன்னது. அதே மாதிரி வந்து அஃபிடேவிட் ஆஃப் ரெசிடென்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு ப்ரூஃபே இருக்காது. சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்காது. அப்போ வந்து அஃபிடேவிட் ஆஃப் ரெசிடென்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த முகவரியில் தான் இருக்கேன், வேணா வேற எந்த ப்ரூஃப் இல்லைனா நம்ம அஃபிடேவிட் ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்பாங்க. நான் இந்த முகவரியில் தான் எத்தனை வருஷங்களாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடேவிட் போட்டு நோட்டரைஸ் பண்ணி வாங்கி கொடுக்கணும். இது அஃபிடேவிட் ஆஃப் ரெசிடென்ஸ். அதே மாதிரி வந்து அஃபிடேவிட் ஆஃப் நேம் ஆஃப் சேஞ்ச், நம்ம பேரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அஃபிடேவிட் கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் தான், எல்லாமே இருக்கு. ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுக்கணும். அது சுப்பி நோட்டரைஸ் பண்ணியிருக்கணும் இதை கொடுக்கும்போது, ரொம்ப மேண்டரி. அதே மாதிரி வந்து அஃபிடேவிட் ஆஃப் சப்போர்ட். இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ அஃபிடேவிட் ஆஃப் சப்போர்ட்னா என்ன. இது இமிக்ரேஷன் தான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபாரினுக்கு வந்து போய் படிக்க விரும்புகிறோம். நம்ம ஃபாரினுக்கு போய் படிக்க விரும்பும் பொழுது வந்து ஃபாரினில் உள்ளவங்க, இவர் இங்கே வந்து இப்போ லண்டனுக்கு படிக்க வர்றாரு, இவருக்கு வந்து நான் வந்து ஷெல்டர் ஃபுட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட். ஹலோ 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 கேக்குது சார் ஓகேமா. இப்போ வந்து அஃபிடேவிட் ஆஃப் சப்போர்ட்ஸ் வரும். அது என்னன்னா ஃபாரின் ஸ்டடி படிக்கிறதுக்கு வந்து ஃபாரின்ல உள்ளவங்க வந்து இவர் வந்து இந்தியால இருந்து இப்போ ஃபாரினுக்கு வந்து படிக்க வராரு, அதனால வந்து இவருக்கு வந்து நாங்க வீடு ஹவுஸ் ப்ரொவைட் பண்றேன், அவருக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்றேன் அவர் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட். இட்ஸ் ஃபார் ஒன்லி இமிக்ரேஷன் கிவன் பை தி ஃபாரின்ல உள்ளவங்க, சரிங்களா. அவங்க வந்து இதை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ அஃபிடேவிட் ஆஃப் சர்வீஸ் சொல்றோம். என்ன சார் இது அஃபிடேவிட் ஆஃப் சர்வீஸ்னா வந்து இது வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீ கோர்ட்ல வந்து வழக்கு தாக்கல் செய்றீங்க, வழக்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணவுடனே அதை வந்து வந்து யாருக்கு எந்தெந்த ரெஸ்பாண்டரா நோட்டீஸ் ஆர்டர் போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து வி சென்ட் தி நோட்டீஸ். நோட்டீஸ் அனுப்பினவுடனே நம்ம த்ரூ ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவோம். அது வந்தவொடனே வந்து அஃபிடேவிட் ஆஃப் சர்வீஸாக போடணும். அப்போ வந்து கோ அதில் என்ன சொல்லப்படும்னா ஸோ அண்ட் ஸோ ஐ எம் அட்வொகேட் ஃபார் ஸோ அண்ட் ஸோ பேஸ்ட் ஆன் தி கோர்ட் நோட்டீஸ் ஐ வில் டேக் இன் த நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி அது அஃபிடேவிட்டாக போடணும். அந்த சர்வ் பண்ண காப்பி என்க்ளோஸ் பண்ணி போடணும். அதுதான் வந்து ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் கூட சொல்லுவாங்க. அந்த கோர்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்ததை வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தோம், அதை வந்து ஆதாரமாக வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறது தான் வந்து அஃபிடேவிட் ஆஃப் சர்வீஸ். ஹலோ கேக்குது இல்ல அண்ணா? கேக்குது நான் கேக்குது நான் சொல்லுங்க நான் பேசலாம். நல்லா கேக்குது சொல்லலாம். இது அஃபிடேவிட் ஆஃப் சர்வீஸ். இதை பொறுத்தளவு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நீ அப்போ இப்போ ரிட் செக்ஷனை பொறுத்தளவு வந்து அதாவது இந்த அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டர் 5 Rule 1-13 வரைக்கும் டீல் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஆர்டர் 5 Rule 1-13. இது என்ன சொல்றதுன்னா அஃபிடேவிட்னா எப்படி போடணும் ரிட்டில், இதை நீ எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்லுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரிஜினல் சைடு எடுத்துக்கிட்டால் கூட Rule 180, இது மாதிரி ஒவ்வொரு லாவை வந்து எப்படி அஃபிடேவிட் போடணும் இந்தந்த சைடுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை வி ஹவ் டு ஃபாலோ தி ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஃபிடேவிட் நம்ம வந்து கோர்ட் ஃபோரத்தில் போடுறோம்.
என்ன சார் அஃபிடேவிட்ட போடும்போது வெதர் இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் எவிடன்ஸ் ஆர் நாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னா வந்து இது எவிடன்ஸ் செக்ஷன் 3 வந்து டிஃபைன் பண்ணுது. எஸ் இட் இஸ் ஏ ட்ரீட்டட் அஸ் எவிடன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வென் இட் இஸ் இதை எப்போ எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு கோர்ட் சொல்றாங்க. நீங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் வந்து இஃப் இட் இஸ் சஃபிசியன்ட் ரீசன் இருந்தால் மட்டும்தான் காசு இருக்கணும். நீங்க சொல்ற விஷயத்துக்கு நீங்க சொல்ற விஷயம் வந்து உண்மைத்தன்மை வாய்ந்ததா இருக்கணும். அதுக்கான காரணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். இல்லைன்னா வந்து இது எவிடன்ஸா எடுத்துக்கொள்ளப்படாது கோர்ட் ப்ரொசீடிங்ல. சரிங்களா? இது வந்து செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் படிக்கும்போது. சரிங்களா? இப்ப சப்போஸ் எ பர்சன் ஃபைல் எ ஃபால்ஸ் அஃபிடவிட், ஒரு ஃபால்ஸ் அஃபிடவிட் போடுறோம். இப்ப வந்து ஃபால்ஸ் அஃபிடவிட் போடுறதுனால அதோடைய வாட் இஸ் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ஃபால்ஸ் அஃபிடவிட் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து எ பர்சன் ஃபைல் எ ஃபால்ஸ் அஃபிடவிட் பிஃபோர் தி கோர்ட். இப்ப அப்படி போடும்பொழுது வந்து இஸ் லயபிள் டு இஃப் இட் இஸ் ட்ரூ ஹாஸ் நாட் ஃபனிஷ்ட். அவன் தவறான விஷயத்தை பொய்யான விஷயங்களை சொல்லி அவன் போட்டான்னா இ லயபிள் டு ப்ராசிக்யூட். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபால்ஸ் அஃபிடவிட் போடுறது ஃபால்ஸ் டாக்குமெண்ட் போடுறது இட் இஸ் எ கால்ட் அஸ் பெர்ஜுரி சொல்லுவாங்க. அதாவது நீங்க சிஆர்பிசி பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 340 ரெட் பீத் 195 ஆஃப் சிஆர்பிசி வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இட் இஸ் அமௌண்ட்ஸ் டு பெர்ஜுரி. இது வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசியில வந்து 340 ரெட் வித் 195 ஆஃப் சிஆர்பிசியில வரும் பெர்ஜுரி. கோர்ட்டே பெர்ஜுரி எடுப்பாங்க. நீ கிரிமினல் பிரிஜு இதை வந்து கிரிமினல் கண்டெம்ட்டா ட்ரீட் பண்ணிக்கலாம். கிரிமினல் கோர்ட்டை பொறுத்தளவு இந்த ப்ரொவிஷன் எடுத்துக்கிறோம். கிரிமினல் கோர்ட்டை பொறுத்தளவு இது வந்து இது எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது அவங்கள வந்து தவறான பனிஷ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐபிசியில 193 193 இது மாதிரி கோர்ட்ல வந்து பொய்யான அஃபிடவிட் போடுறது பொய்யான டாக்குமெண்ட் போடுறது ஐபிசியில வந்து 7 வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கலாம். 7 வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கோர்ட்ல போடுறது கோர்ட்ல வந்து a person filed the false affidavit before the court he liable to prosecute and also imposed the maximum punishment 7 court la podradhu ipo court la podradhu 7 varsha sir court la podama investigation says where authority la adhu mari false affidavit false document potta enna sir appdi kettingna adhukku minimum 3 varai kudukuvar punishment kudukalam adhe therinjikenga adhe mari vandu public servant la irukanga la public servant vandu or poiyana document kudukuradhu poiyana evidence kudukuradhu adha vandu நீங்க பாத்தீங்கன்னா 199 அது டீல் பண்ணுது. அது பனிஷ்மென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சிஆர்பிசி 199 நீங்க பார்க்கணும். அதை ரெஃபர் பண்ணுங்க. இதை பொறுத்தளவு தேர்ஃபோர் வந்து நீங்க ஃபால்ஸ் அஃபிடவிட் போட்டீங்கன்னா கட்டாயம் கோர்ட் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடும். இதே இது வந்து சிவில் கோர்ட்டா இருந்துச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிமினல் கோர்ட்டை பொறுத்தளவு 340 ரெட் பீத் 195 வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரிமினல் கண்டெம்ட் ஆயிடும். இப்ப சிவில் கோர்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவில் கேஸ் நடக்குது. இப்போ வந்து பிளெயின்டிஃபோ டிஃபெண்டனோ வந்து ஒரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டோ ஃபால்ஸ் அஃபிடவிட்டோ போட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து தனியாக வந்து பெட்டிஷன் போடணும். தனியாக யூ ஃபைல் செப்பரேட் பெட்டிஷன் அண்டர் சிஆர்பிசி 340 ரெட் வித் 195 வந்து அந்த பெர்சன் ஹேஸ் டு ஃபைல் த பெட்டிஷன் அதை தனியாக போடணும். அந்த எந்த கோர்ட்டில் நடக்குதோ அந்த கோர்ட்டில் தான் தாக்கல் செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்க போயிட்டு வந்து இது கிரிமினல் கோர்ட்ல போய் தனியா போடக்கூடாது. சிவில் கேஸ் நடக்கும் போது சிவில் கோர்ட்ல மட்டும்தான் அந்த பெர்ஜுரி பெட்டிஷன் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க போயிட்டு தனியா போயிட்டு கிரிமினல் கோர்ட்ல போட முடியாது. பிகாஸ் தி சிவில் கோர்ட் இஸ் எ காம்பிடென்ட் அத்தாரிட்டி டு டிசைட் தி பெர்ஜுரி பெட்டிஷன். இட் இஸ் வெல் செட்டில்டு பை அவர் அபெக்ஸ் கோர்ட். தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கோர்ட் வந்து இஃப் யூ சாட்டிஸ்ஃபைட் அவர் அப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைடா அலோ பண்ணி திஸ் மேட்டர் ரெஃபர் டு தி கிரிமினல் கோர்ட். இந்த கோர்ட்டு டேகனல் ஃபைல் எடுத்து கிரிமினல் கோர்ட்டை ப்ரொசீட் பண்ணுங்கன்னு ட்ரையல் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு அனுப்புவாங்க. நல்லா தெரிஞ்சுக்க. அப்போ வந்து நம்ம அஃபிடவிட் போடும் பொழுது நம்மளுக்கு வந்து பெர்சனலாக போட்டாலும் சரி பாட்டரி வந்து என்ன உண்மை சொல்லலாம் கேட்டு கரெக்டான விஷயங்களை தான் போடணும். நம்மளே வந்து தவறான ஒரு விஷயத்தை சொல்லி அஃபிடவிட் போட்டு பாட்டரியும் மாட்டி விட்டுறக்கூடாது. பொய்யான ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது. அப்படி பொய்யான ஆவணங்களை தாக்கல் செய்யறதுக்கு உடனடியாக இருந்தால் நம்ம அட்வொகேட்டு லயபிள் டு ப்ராசிக்யூட். நம்மளும் சேர்ந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களா ஸ்டூடெண்டா இருக்கீங்க. லைஃப்ல வந்து ஆனஸ்டியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பாட்ரிக்கு லாயலா இருக்கணும். பொய்யான கேஸ்களை வந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப அது ரொம்ப முக்கியம் அட்வகேசில. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் வரும். 2010 நடந்தது சுஜாதான் லேடி.
actually she is IAS officer. He committed a lot of irregularity against the department based on the departmental action taken by the government. Being aggrieved by order, he filed the petition before the tribunal, industrial tribunal, because he is a central government employee. Action எடுத்ததுக்கு எதிரா வந்து அவங்க பாத்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால வந்து அவங்க வந்து ட்ரைபுனல்ல வந்து கேஸ் போடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட விஷயங்களை வந்து ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய லூட்டிங் பண்றாங்க. அதனால அவங்க மேல என்கொயரி வைக்கிறாங்க. என்கொயரி பண்ணி நடவடிக்கை எடுத்தது எதிர்த்து வந்து அவங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, யூ ஃபைல்டு அப்ளிகேஷன் ஓஏ. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த செக்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுது, நீங்க வந்து காலதாமதம் தண்ணி தாக்கல் செஞ்சிருக்கீங்க. அந்த அம்மா வந்து ஒரு ஃபால்ஸ் அப்டேட் போடுறாங்க. என்ன அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபால்ஸ் அப்டேட் போடுறாங்க. என்ன சொல்றாங்க, நான் வந்து வின் டயத்துக்குள்ள போட்டேன் அப்படின்னு சொன்னவுடனே கேட்டு என்ன பண்ணுதுன்னா, அவங்கள வந்து இல்ல இல்ல நீங்க வந்து கோர்ட்ல வந்து தவறான அஃபிடேவிட் தாக்கல் செஞ்சுருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் காஸ்ட் இம்போஸ் பண்ணி ஒரு நாள் பொருளும் கோர்ட்ல நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீ கோர்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவொன்னா அந்த அம்மா வந்து அதை எதிர்த்து வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. கர்நாடக உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது, அந்த அதாவது அது கேட்டோட ஆர்டர் வந்து கன்ஃபார்ம், ட்ரைபுனல் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம், எகெயின்ஸ்ட் விச் சி ஃபைல்ட் ப்ரிஃபர்ட் எஸ்எல்பி. எஸ்எல்பி போனவுடனே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க வந்து கட்டம்ல பனிஷ் பண்றதுக்கு முன்னாடி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு பாக்குறாங்க. ப்ரொசீஜர் லேப் சார், என்ன பண்ணணும்னா ஒரு கண்டெம்ட் ப்ரொசீடிங் இது மாதிரி ஃபால்ஸ் அஃபிடேவிட் போட்டோன்னா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணணும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். இவங்க வந்து என்ன ஃபால்ஸ் அஃபிடேவிட் போட்டிருக்காங்க இவங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி அந்த கேஸை நம்பர் பண்ணி, இந்த நம்பர் பண்ணி தனியாக செப்பரேட்டாக நம்பர் பண்ணி அந்த ஃப்ரேம் பண்ண சார்ஜஸ் வந்து அவங்களுக்கு காப்பி கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் யூ கண்டக்ட் ஃபுல் ஃபில்ஜ் ட்ரையல் நடத்தணும், அவங்கள வந்து பெட்டியில் ஏற்றணும், அதை வந்து ப்ரூவ் பண்ணி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் லேப்ஸ் இதை வந்து அந்த ட்ரைபுனல் ஃபாலோ பண்ணல. பேஸ்ட் ஆன் தட் ஆர்டர் ஹேஸ் பீன் செட் அசைட் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஃபேவர் ஆகிடுறாங்க. இதனால என்னன்னா, லேப்சஸ்னால ப்ரொசீஜர் லேப்ஸ்னால அந்த அம்மா செட் அசைறாங்க. ஆனா இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த அம்மா வந்து பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தீர்ப்புகள் உங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய தீர்ப்புகள் வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி பொய்யான அஃபிடேவிட் போட்டதுல வந்து நிறைய பேரை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1995 நிறைய தீர்ப்புகள் வந்து உதாரணமா இருக்கு. அஃபிடேவிட் வந்து ஃபால்ஸா போட்டா என்ன தண்டனை கிடைக்கும், நம்ம வந்து உண்மையான அஃபிடேவிட் தான் போடணும். இதெல்லாம் நீங்க இப்ப ஸ்டூடெண்டா இருக்கும் போதே வந்து ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்பதான் வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரா வர முடியும். ரெண்டாவது வந்து பாட்ரியை வந்து பொய்யான கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது. இல்லாத கேஸை வந்து பாட்ரி சொல்லாத விஷயங்களை வந்து நம்ம அஃபிடேவிட்ல சொல்லவே கூடாது. அதை நம்ம மைண்ட்ல வந்து கொண்டு வச்சுக்கோங்க. இப்ப யாருக்காவது இதுல இந்த சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். Thanks for the information, sir. Guys, உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மம்தா, நிஷாந்த் மம்தா அன்மியூட் பண்ணு. ஹலோ அக்கா, நான் மம்தா பேசுறேன். ஆ கேல் டவுன் டவுட் என்னன்னு சொல்லிட்டேன். சார், இப்போ நீங்க ஃபால்ஸ் அஃபிடேவிட் பத்தி சொன்னீங்க, அதாவது தவறான ஒரு கேஸ் இல்லாத ஒரு விஷயத்தை தவறான ஒரு கண்டென்ட் வந்து நம்ம ஃபைல் பண்ண கூடாதுன்றது நீங்க சொன்னீங்க. இப்போ என்னோட ரிலேட்டிவ் சைடுல இருந்து ஒரு கேஸ் வந்து போயிடுச்சு. ஆமா, அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல வந்து ஓவரால் அஃபிடேவிட்ல வந்து ஒரு விஷயத்த, நடக்காத ஒரு விஷயத்த இல்ல செய்யாத ஒரு விஷயத்த ஒன் ஆஃப் தி பார்ட்டா வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது தப்புதானா? இப்போ இது வந்து ஒரு சொத்து ரிலேட்டட் கேஸ், அதுல இல்ல சொல்லுங்க. சொத்து ரிலேட்டட் கேஸ்ல நாங்க வந்து செலவு பண்ணதா போட்டிருக்காங்க, பட் நாங்க வந்து மியூச்சுவல் ஷேரிங் பண்ணல அந்த இடத்துல. மூணு பேருமே வந்து முறையா ஷேர் பண்ணி அந்த ப்ரொசீடிங் வந்து நடக்கல. ஆனா எங்க சைட்ல இருந்து நாங்க செஞ்சதா காமிக்கணும்ன்றதுக்காக நாங்க ஷேர் பண்ணதா போட்டிருக்காங்க. சோ ஓவரால் அஃபிடாவிட்ல கேஸ் உண்மையா இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பொய்யின்னு பதுது. சோ இது வந்து சரியா?
இப்போ வந்து முதல்ல சொன்னீங்க ஓரலா சொல்றீங்க அஃபிடேவிட்ங்கிறது முதல்ல வந்து ரிட்டன் ஸ்டேட்மென்ட் எழுதப்பட்ட விஷயமா இருக்கணும் அஃபிடேவிட் சரிங்களா அது மட்டும் இல்ல ஒரு விஷயங்களை வந்து இப்ப வந்து அவங்க வந்து பொய்யா வந்து சொன்னதா சொல்றீங்க அதாவது வந்து நாங்க இவ்வளவு செலவு பண்ணடா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிருக்கீங்க ஆனா இவ்வளவு செலவு பண்ணனேன்னு சொல்லும் போது இப்ப செலவு பண்ணனேன்னு சொல்றதுக்கு வந்து they have to substand the case by way of documentary evidence செலவு பண்ணதுக்கு வந்து நாங்க வந்து இப்ப வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்டா வாங்குறீங்க சரிங்களா ஜாயிண்டா வாங்கும்போது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு அமௌண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நான் டிரான்ஸ்பர் பண்ணேன் அப்படி இருந்தா ப்ரூஃப் இல்ல இல்ல நான் வாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க வந்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு வந்து பணம் கொடுத்துருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு சப்ஸ்டன்ட் தி எவிடன்ஸ் எவிடன்ஸ் இருந்தா மட்டும் ஒத்துக்குவாங்க ஓரலா அதாவது ஓரல் மீன்ஸ் வந்து சும்மா வந்து ரிட்டர்ன்ல வந்து நான் அந்த சொத்து வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன் 10 லட்சம் கொடுத்து 20 லட்சம் கொடுத்தேன்னு வந்து இட் இஸ் அட்மிட்டட் ஃபேக்ட் இது ஏத்துக்கிற முடியாது பட் தி பார்ட்டி ஹஸ் டு ஃபைலிங் தி ரிட்டன் டாக்குமெண்ட் அதாவது டாக்குமெண்ட் இருக்கணும் உங்களுக்கு மட்டும்தான் ஒத்துக்கிற முடியும் இல்லைன்னா ஒத்துக்கப்படாது அப்படி வந்து அந்த ரிட்டன் டாக்குமெண்ட் இல்லனா இட் இஸ் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் ஓகே சார் சோ அப்ப அது வந்து ஓவரால் அதாவது இஷூல வந்து ஆக்சுவலி இஷ்யூ வந்து மேஜர் சொத்து பிரிக்கிற இடத்துல வந்து கஸ்டடி நாங்க எடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது மத்தவங்களும் வந்து கஸ்டடி சம்பந்தமா நாங்க செலவு பண்ணிருக்கோம் அப்படின்ற பேங்க் டிரான்சாக்சன் வந்து எதுவும் இல்ல அந்த மாதிரி பேங்க் டிரான்சாக்சன் எதுவுமே இல்லனா இவர் இல்லைன்னா இப்ப வந்து நீங்க வந்து பையர் செல்லருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் பேர்ல டிடி எடுத்து கொடுத்துருக்கணும் இல்ல செக் கொடுத்துருக்கணும் இது மாதிரி சோ டாக்குமெண்ட் எவிடன்சிஸ் சார் அதை வந்து டாக்குமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் செல்லுபடியாது இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிற படம் சரி ஓகே சார் தேங்க்யூ சார் சார் அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சார் விக்னேஷ் அப்படிங்கிறவரு வாட் இஸ் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் அண்ட் அர்ஜென்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் அண்ட் என்னன்னா ஒரு கேஸ் வழக்கு தாக்கல் செய்யும் தாக்கல் செஞ்ச உடனே வந்து அடுத்த ஸ்டெப்பே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் இப்ப கோர்ட் கேஸ் போறோம் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிடும் தட் இஸ் கால்ட் அஸ் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் நோட்டீஸ் ஆஃப் மோஷன் அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீடிங் பத்தி நோட்டீஸ் ஆஃப் மோஷன் சொல்லுவோம் இப்ப அர்ஜென்ட் பெட்டிஷன்னா இப்ப ஒண்ணும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் புரியுற மாதிரியே சொல்றேன் இப்ப வந்து உங்க வீட்டுல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்க இப்ப வந்து உங்களுக்கு உடனே டிரான்ஸ்பர் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க யாரு கவர்மெண்ட்ல எம்ப்ளாய் இருக்கும்போது டிரான்ஸ்பர் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க இஷ்யூ பண்ண உடனே இமிடியேட்டா வந்து இப்ப போட்டா நாளைக்கே டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்க நாளைக்கு நீ இப்ப ஜாயின் பண்ண சொல்றாங்க உடனே என்ன பண்ணோம்னா நம்ம உடனே கேஸ் ரெடி பண்ணி அர்ஜென்ட் பெட்டிஷன் போட்டு அஃபிடேவிட் பெட்டிஷன் எல்லாம் சேர்த்து அர்ஜென்ட் பெட்டிஷன் சொல்லணும் இதை வந்து உடனே இன்னைக்கு வந்து இன்னைக்கு எடுத்துக்கங்க அர்ஜென்ட் வழக்கா இல்லைன்னா வந்து நாளைக்கு நான் டிரான்ஸ்பர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செப்பரேட் பெட்டிஷன் அர்ஜென்ட் பெட்டிஷன்னா என்ன வாட் இஸ் அர்ஜென்சி அர்ஜென்சியில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நான் வந்து சென்னையில இருக்கேங்க எனக்கு வந்து இப்போ ரெண்டு குழந்தைகளா இருக்கு எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே என்னால் ஷிஃப்ட் பண்ணி போக முடியாது அது மட்டும் இல்ல எனக்கு வயசான மாமா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல உடம்பு இல்லாம இருக்காங்க இல்ல எனக்கு ஹெல்த் கிரவுண்ட்ல சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் தட் இஸ் அர்ஜென்சி இது அர்ஜென்சியா சொல்லிட்டு இதை சீக்கிரம் அந்த வழக்கம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உடனே எடுத்துக்கிற இப்ப வந்து வி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் ஸ்வான் அப்படி ரிட்டர்ன்ல போடுறோம் அப்படி இருக்கும்போது ஜென்ரலா இருக்குன்னா இப்ப நம்ம பேர் சொல்ல முடியாது ஜென்ரலா அப்ப வந்து இருக்கும்போது ஐ சோ அண்ட் சோ டிசைடிங் ஹெட் அப்புறம் வந்து அட்ரஸ் எல்லாம் போடுவோம் காலம்பளி இப்படிதான் ஜென்ரல் ஃபார்மெட் இப்படிதான் இருக்கும் பேரை யாரையுமே மென்ஷன் பண்ண ஃபார்மெட்னா பேர் பேரை வந்து குறிப்பிடக்கூடாது ஆனா ஃபார்மெட் இருக்கணும் இப்ப இந்தி நம்பர் 2020 காஸ்ட் டைட்டில் யார் பிளேண்டிஃப் வெர்சஸ் டிஃபெண்டன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஃபிடவிட் ஆஃப் டேஷ் ஐ சோ அண்ட் சோ இதான் ஜென்ரல் ஃபார்மட் தட் இஸ் எ கால்ட் அஸ் ஜென்ரல் ஃபார்மட் பேர் எதுவுமே டீடைல்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணிருக்க மாட்டோம் ஓகே சார் தேங்க் யூ சார் அப்புறம் நிஷாந்த் அட்வகேட் கௌதம் அப்படின்ற ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பா அவர் அன்மியூட் பண்ண ஒரு க்வெஸ்சன் கேட்கணுமா
ஆக்சுவலி அவர் அப்புறம் இன்னொரு குவெஸ்டன் கௌதம் நீங்க தான் அன்மியூட் பண்ணனும் ஹோஸ்ட் உங்களை அலோ பண்ணிட்டாரு பாருங்க என்ன அதனால வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் இதில் இருக்கு ஐ வெரிஃபைட் இந்த இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து இந்த கேஸில் தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான் அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் ஓகே சார் அப்புறம் இன்னொரு குவெஸ்டின் சார் வாட் இஸ் மெமோ ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு ஹேமா கேட்டிருக்காங்க சார் எஸ் ஆ